வணக்கம் இந்த காணொலியில் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா பத்தாவது புவியியல் பகு பகுதியில் உள்ள இந்தியாவின் அமைவிடமும் இயற்கை அமைப்பும் அப்படிங்கிற பாடத்திலேருந்து மிக முக்கியமான எண்பத்தி இரண்டு கேள்விகளை பற்றி பார்க்க போகிறோம் பத்தாவது புவியியல் முதலாவது கேள்வி என்னென்னு பாருங்கள் வரலாற்று காலத்தில் இந்தியா எவ்வாறு அழைக்கப்பட்டது பாரதம் என்றும் இந்துஸ்தான் என்றும் அழைக்கப்பட்டது முற்காலத்தில் வாழ்ந்த வலிமை வாய்ந்த பரதன் என்பவரை பின்பற்றி இந்தியா எவ்வாறு அழைக்கப்பட்டது பாரதம் என அழைக்கப்பட்டது சிந்து ஆற்றின் பெயரால் இந்தியா எவ்வாறு அழைக்கப்பட்டது இந்துஸ்தான் என அழைக்கப்பட்டது சிந்து என்ற சொல்லின் அடிப்படையில் இந்தியா என வெளியிட்டவர்கள் ஐரோப்பியர்கள் ஓர் இடத்தின் அமைவிடத்தை அறிந்து கொள்ள உதவும் கோடுகள் அச்சக்கோடுகள் மற்றும் தீர்க்க கோடுகள் ஓர் இடத்தின் அமைவிடத்தினை பற்றி அறிந்து கொள்ள உதவும் கோடுகள் இந்தியாவினை வெப்பமண்டலம் மித வெப்பமண்டலம் என இரு பகுதிகளாக பிரிப்பது இருபத்தி மூணரை டிகிரி வடக்கு அச்சமான கடகு ரேகை ஸோ இருபத்தி மூணரை டிகிரி இதில் வந்து புவி சாய்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே படித்தோம் இருபத்தி மூணரை டிகிரி வடக்கு அச்சமான கடகு ரேகை வந்து இந்தியாவினை வெப்பமண்டலம் மித வெப்ப மண்டலம் அப்படின்னு சொல்லி இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகை ஒன்று புள்ளி இரண்டு மில்லியன் இந்திய கடற்கரையின் நீளம் ஆறாயிரம் கிலோமீட்டர் இந்திய கடற்கரையில் அந்தோமான் நிக்கோபார் லட்சத்தீவு இவற்றையும் சேர்த்து இந்திய கடற்கரையின் நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கிலோமீட்டர் ஐரோப்பிய நாடுகளுடன் வாணிபம் புரிய உதவும் கால்வாய் சூயஸ் கால்வாய் சீனா ஜப்பான் ஆஸ்திரேலியா நாடுகளுடன் வாணிபம் புரிய ஏதுவாக உள்ள நீர்ச்சந்தி மலாக்கா நீர்ச்சந்தி இங்கிலாந்தை விட பனிரெண்டு மடங்கு பெரியது ஐக்கிய அமெரிக்க நாடுகளை விட மூன்று மடங்கு சிறியதுமான நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இந்தியா தான் இந்தியா வந்து இங்கிலாந்தை விட பன்னெண்டு மடங்கு பெரிய நாடு அதே இது அமெரிக்காவை விட கம்பேர் பண்ணும்போது மூணு மடங்கு வந்து சிறிய நாடாக இருக்குது இது வந்து இட அமைப்பில் ஒரு இடத்தின் நேரத்தினே கணக்கிட பயன்படும் கோடுகள் ஸோ நம்ம வந்து இப்போ டைம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம வாட்சை பார்த்து சொல்கிறோம் மொபைலை பார்த்து சொல்கிறோம் இந்த டைமை வந்து நிர்ணயிக்கின்ற கோடு ஒரு இடத்தோட நேரம் வந்து எப்படி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கோடை வச்சு கணக்கிடுறாங்க அது என்ன கோடுன்னு பார்த்திங்கன்னா தீர்க்க கோடுகள் ஸோ தீர்க்க கோடை வச்சு தான் ஒரு இடத்தோட நேர அமைப்பை வந்து நம்ம கணக்கிடுறோம் இந்திய திட்ட நேரத்தை கணக்கிட உதவும் தீர்க்க கோடு ஸோ இந்தியன் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஜீரோ அப்படின்னு சொல்லி நம்ம மொபைலில் பார்த்துருப்போம் இந்த ப்ளஸ் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஜீரோ அதாவது இந்திய நேரம் எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத் வழியாக செல்லும் எண்பத்தி இரண்டு டிகிரி முப்பத்தி இரண்டு டாஸ் கிழக்கு தீர்க்கம் இந்த கோடினை பயன்படுத்தி தான் இந்திய திட்ட நேரம் வந்து கணக்கிடப்படுகிறது இந்திய திட்ட நேரம் எந்த தீர்க்க நேரத்தினை விட ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் அதிகமாக உள்ளது கிரீன்விச் ஜீரோ டிகிரி இந்தியாவை இருந்து பிரிக்கும் மலைத்தொடர் அரக்கோயாமா மலைத்தொடர் இந்தியா இலங்கையினை பிரிப்பது பாக் நீர்ச்சந்தி இந்திய யூனியன் பிரதேச தீவுகள் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வங்காள விரிவுடா கடலில் வந்து காணப்படுகிறது லட்சத்தீவுகள் அரபிக் கடலில் காணப்படுகிறது லட்சத்தீவுகள் அப்படின்னு சொல்கிற காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்திற்கும் அதிகமான தீவுகள் வந்து காணப்படுறதுனால லட்சத்தீவுகள்னு அழைக்கிறாங்க உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரத்தோட உயரம் எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் இந்தியாவின் மிக அதிக மழை பெறும் பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா சிரபுஞ்சி அப்படிங்கிற ஒரு இடம் இது மேகாலயில இருக்குது குறைந்த மழை பெறும் பகுதி தார்பாலைவனம் பாலைவனம் பனி உறைவிடம் என அழைக்கப்படுவது இமயமலை மேற்கில் ஜம்மு காஷ்மீர் சிந்து பள்ளத்தாக்கு முதல் கிழக்கில் அருணாச்சல பிரதேச பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை நீண்ட மலை எது இமயமலை இரண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து இந்த இமயமலை வந்து நீண்டிருக்குது வடபகுதி அங்காரா தென்பகுதி கோண்டுவானா நிலப்பகுதிகளை பிரிக்கின்ற நீர்ப்பகுதி டெத்திஸ் கடல் ஆப்கானிஸ்தான் சீனா இடையே அமைந்துள்ள இந்திய எல்லை காரகோரம் மலைகள் இமயமலையில் அமைந்துள்ள உலகின் மிக உயரமான சிகரம் கே டு காட்வின் ஆட்ஸ்டீஸ் இந்தியாவின் மிக உயர்ந்த பீடபூமி லடாக் பீடபூமி இமயமலையின் வடக்கு மலை தொடர் வந்து ஹிமாத்தெரி என அழைக்கப்படுகிறது இதுதான் பெரிய இமயமலை கஞ்சன்ஜங்கா சிகரத்தின் உயரம் எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு மீட்டர் நங்க நங்கவர் சிகரத்தின் உயரம் எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு மீட்டர் நந்ததேவி சிகரத்தின் உயரம் ஏழாயிரத்தி எண்ணூற்றி பதினேழு மீட்டர் தவளகிரி சிகரத்தின் உயரம் எட்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு மீட்டர் இந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட்டு அதனைத் தொடர்ந்து வந்து அதுக்கு நியரஸ்ட்டில் வந்து நிறைய சிகரங்கள் காணப்படுது அவை தான் இந்த கஞ்சன்ஜங்கா நங்கர் நந்த நந்ததேவி தவளகிரி கங்கையின் பிறப்பிடம் கங்கோத்தரி யமுனையின் பிறப்பிடம் யமுனோத்தரி சோ கங்கை யமுனை இந்த இரண்டு ஆறுகளுமே இமயமல தோன்றக்கூடிய இரு ஆறுகள் மலைகளின் குறுக்கே காணப்படும் இயற்கை பாதைகள் கணவாய் என அழைக்கப்படுகின்றது வடக்கே ஹிமாத்தரி மலைத்தொடர் தெற்கே சிவாலிக் மலைத்தொடருக்கும் இடையே உள்ள மலைத்தொடரானது ஹிமாச்சல் மலைத்தொடர் இது வந்து சிறிய இமயமலை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க ஹிமாத்தரி மலைத்தொடர் வந்து பெரிய இமயமலை ஹிமாத் ல்ல் அப்படிங்கிறது வந்து சிறிய இமயமலை ஹிமாச்சல் மலைத்தொடரில் உள்ள நீண்ட மலைத்தொடர் எது காஷ்மீரின் பீர்பாஞ்சல் தொடர் ஹிமாச்சல் மலைத்தொடரில் அமைந்துள்ள புனித இடங்கள் அமர்நாத் கேதர்நாத் பத்ரிநாத் சோ இதை வந்து எளிமையா புரிஞ்சுக்கலாம் எல்லாமே தான் முடியுது ஹிமாச்சலில் அமைந்துள்ள புனித இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமர்நாத் கேதர்நாத் பத்ரிநாத் இமயமலையில் களிமண்ணாலும் மென்பாறைகளாலுமான மலைத்தொடர் சிவாலிக் அல்லது வெளி இமயமலை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க ஸோ இப்போ பார்த்தோம்னா இமயமலையை மூன்று பகுதிகளாக பிரிக்கிறாங்க பெரிய இமயமலை சிறிய இமயமலை வெளியே இமயமலை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க இந்த வெளி இமயமலைங்கிறது வந்து சிவாலிக் இமயமலை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க சிவாலிக் மலையின் குறுகளான நீண்ட பள்ளத்தாக்கின் பெயர் டூன் பள்ளத்தாக்கு சிவாலிக் மலையின் தென் பகுதியில் காணப்படும் சமவெளி தராய் சமவெளி இந்தியாவின் கிழக்கு புவி எல்லையான பிரம்மபுத்திரா ஆறுகளுடன் உள்ள இமயமலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன பூர்வாஞ்சல் கிழக்கு இமயமலை என அழைக்கப்படுகின்றது ஸோ கிழக்கு சைடில் உள்ள பிரம்மபுத்ரா ஆறு அதுதான் இந்தியாவோட கிழக்கு எல்லையாக இருக்குது இந்த ஆறுகளுடன் உள்ள இமயமலைகள் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா பூர்வாஞ்சல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது பூர்வாஞ்சல் அப்படிங்கிறது வந்து கிழக்கு இமயமலை கிழக்கு இமயமலையில் உள்ள குன்றுகள் வடக்கில் பட்காய் மற்றும் நாகா தெற்கில் மீசோ இந்த மூன்று குண்டுகள் வந்து கிழக்கு இமயமலையில் காணப்படுகிறது இமயமலை அடிவாரத்தில் சேரும் சகுதியுமாய் காணப்படும் நிலப்பகுதி தராய் பழைய வண்டல் படிகளால் உருவான நிலத்தோற்றம் பங்கார் எனவும் ஆறுகளால் கொண்டு வரப்படும் புதிய வண்டல் மண் வந்து காடர் எனவும் அழைக்கப்படுகிறது ஆரவழி மலைத்தொடருக்கு மேற்கில் அமைந்துள்ள சமவெளி ராஜஸ்தான் சமவெளி ராஜஸ்தான் சமவெளியில் காணப்படும் மிக முக்கியமான ஆறு லூனி ஆறு மறைந்து போன சரஸ்வதி ஆற்றின் தொடர்ச்சி என நம்பப்படும் ஆறு எது காகர் ஆறு ஸோ சரஸ்வதி ஆறு வந்து மறைந்து போயிட்டு அந்த மறைந்து போன சரஸ்வதி ஆறின் தொடர்ச்சி என நம்பப்படும் ஆறு வந்து காகர் ஆறு ஜெய்ப்பூர் மேற்கில் சுமார் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள மிக பெரிய ஏரி சாம்பர் ஏரி பஞ்சாப் ஹரியானா சமவெளிகளை கங்கச் சமவெளியிலிருந்து பிரிப்பது டெல்லி முகடு பஞ்சாப் ஹரியானா சமவெளி எந்த ஆறுகளின் படிகுணனால் ஆனது சட்லஜ் பியாஸ் ராவி இந்த மூன்று ஆறுகளின் படிவுகளால் உருவான சமவெளி தான் பஞ்சாப் ஹரியானா சமவெளி இரு ஆறுகளுக்கு இடையே காணப்படும் செழிப்பான வண்டல் மண் நிறைந்த சமவெளி ஆர்டிடே சமவெளி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் மேற்கில் யமுனா ஆற்றிலிருந்து கிழக்கில் வங்கதேசம் வரை சுமார் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நீளமும் சராசரி முந்நூறு கிலோமீட்டர் அகலத்துடனும் காணப்படும் சமவெளி கங்கை சமவெளி பீகாரின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு கோசி ஆறு பிரம்மபுத்திரா ஆறு எங்கு உருவாகிறது சாங் போ என்ற பெயருடன் தீபத்தில் உருவாகிறது பிரம்மபுத்திரா ஆறு பிரம்மபுத்திரா ஆறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் கிழக்கு பகுதியில் வந்து இருக்குது இந்த பிரம்மபுத்திரா ஆறானது தீபத்தில் உருவாக்குது தீபத்தில் வந்து என்ன பேரில் உருவாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சாங் போ அப்படிங்கிற பேரில் வந்து பிரம்மபுத்திரா ஆறானது உருவாகிறது பீகாரின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு வந்து கோசி ஆறு இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க ஏன்னா இதில் வந்து கண்டிப்பாக கேள்விகள் வந்து கேட்கலாம் ஒவ்வொரு மாநிலத்தில் வந்து துயரம் வந்து எந்த ஆறு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க பீகாரின் துயரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோசி ஆறு பிரம்மபுத்திரா ஆறு இந்தியாவிற்குள் நுழையும் முன் உருவாக்கும் ஆழமான பள்ளத்தாக்கு திகாங் என அழைக்கப்படுகிறது தீபகற்ப பீடபூமியின் வடபகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது மத்திய உயர்நிலங்கள் என அழைக்கப்படுகின்றன தீபகற்ப பீடபூமியின் தென்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது தக்கான பீடபூமி ஸோ தீபகற்ப பீடபூமியோட வடபகுதி வந்து மத்திய உயர்நிலங்கள் எனவும் தென்பகுதியானது தக்கான பீடபூமி எனவும் அழைக்கப்படுகின்றது தீபகற்ப பீடபூமியின் இரு சமமற்ற பகுதிகளாக பிரிப்பது நர்மதை ஆறு ஸோ தென்பகுதி தக்கான பீடபூமி வடபகுதி மத்திய உயர்நலங்கள் இந்த இரண்டையும் சமமற்ற பகுதியாக பிரிப்பது வந்து எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நர்மதை ஆறு வந்து இந்த இரண்டு பகுதிகளுக்கும் நடுவில் வந்து செல்கின்றது தீ பாறைகளாலும் உருமாரிய பாறைகளாலும் ஆனதும் யமுனை ஆற்றின் தென்பகுதியில் அமைந்துள்ள உயர்நிலம் எது பண்டல் கண்ட் தாமோதர் ஆற்றின் வடக்கிலும் ராஞ்சி பீடபூமி தெற்கு பகுதிகளிலும் ராஜ்மஹால் குன்றுகள் வடக்கிலும் அமைந்துள்ள பீடபூமி ஹசாரிபாக் பீடபூமி லாவா என்னும் எரிமலை குழம்பால் உருவாகிய கருப்பு மண்ணாலான பீடபூமி தக்கான பீடபூமி இது வந்து தென்பகுதி தக்கான பீடபூமி தீபகற்ப பீடபூமியில் தென்பகுதி வந்து தக்கான பீடபூமி இது வந்து லாவா என்னும் எரிமலை குழம்பால் உருவாகிய கருப்பு மண்ணாலான பீடபூமி உலகிலேயே மிகவும் பழமையான மடிப்பு மலை தொடர் எது ஆரவள்ளி மலைத்தொடர் ஆரவள்ளி மலைத்தொடரில் அபுமலையில் அமைந்துள்ள மிக உயர்ந்த சிகரம் குருசிகார் இதோட உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி இரண்டு மீட்டர் குருசிகார் நர்மதை ஆற்றிற்கு இணையாக கிழக்கிலிருந்து மேற்காக சுமார் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் வரை நீண்டு செல்லும் மலைத்தொடர் விந்திய மலைத்தொடர் இந்த நர்மதை ஆறு எங்கே இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வ தீபகற்ப பீடபூமியோட வடபகுதியும் தென்பகுதியும் பிரிக்குதுன்னு பார்த்தோம் இதுக்கு நிகராக கிழக்கிலிருந்து மேற்காக சுமார் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து ஒரு மலைத்தொடர் வந்து நீண்டு செல்லுது அதோட பெயர் என்னன்னு பார்த்திங்கன்னா விந்திய மலைத்தொடர் நர்மதை மற்றும் தபதி ஆறுகளுக்கு இடையில் ஏழு மலைகளை கொண்ட மலைத்தொடர்ச்சி எது சாத்புரா மலைத்தொடர் சாராவதி ஆற்றில் உள்ள உயரமான நீர்வீழ்ச்சி ஜோக் நீர்வீழ்ச்சி இரநூத்தி எழுபது மீட்டர் உயரத்தில் வந்து இந்த ஜோக் வில் நீர்வீழ்ச்சியானது இருக்குது ஸோ ஜோக் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இதோட ஹைட் அவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது மீட்டர் உயரத்தில் வந்து தண்ணி கீழே விழுது இது எந்த ஆற்றின் குறுக்கே வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாராவதி அப்படிங்கிற ஆற்றில் வந்து இந்த ஜோக் ஃபால்ஸ் வந்து இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையின் முக்கிய கணவாய்கள் தால்கட் கணவாய் போர்க்காட் கணவாய் பாலக்காட் கணவாய் இவை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள மிகவும் முக்கியமான கணவாய்கள் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் சந்திக்கின்ற இடம் ஸோ ஒன்றிணையும் மலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த ஒன்றிணையும் மலைதான் நீலகிரி மலை நீலகிரி மலை அப்படிங்கிறது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் வந்து இணைகின்ற ஒரு முக்கியமான மலையாக இருக்குது நீலகிரி மலை நீலகிரி மலையில் உள்ள உயரமான சிகரம் தொட்டப்பேட்டா இரண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழு மீட்டர் உயரத்தில் வந்து இருக்குது இந்த தொட்டப்பேட்டா தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி இதோடய ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தஞ்சு மீட்டர் ஸோ தொட்டப்பட்டா வந்து இரண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தேழு மீட்டர் ஆனைமுடி வந்து இரண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு மீட்டர் உயரம் குஜராத்தில் இருந்து கோவா வரை சுமார் ஐநூறு கிலோமீட்டர் வரை பரவி உள்ள கொங்கனா சமவெளி என அழைக்கப்படுகிறது கேரளாவில் மிகப்பெரிய ஏரி வேம்பநாடு ஏரி கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆறுகளுக்கு இடையில் உள்ள கடற்கரை எவ்வாறு அழைக்கப்படுகிறது சோழ மண்டல கடற்கரை என அழைக்கப்படுகின்றது கிருஷ்ணா ஆற்றுக்கும் காவிரி ஆற்றுக்கும் இடையே உள்ள கடற்கரை பகுதிகள் வந்து சோழ மண்டல கடற்கரை என அழைக்கப்படுகிறது மகாநதி ஆற்றின் தெற்கே அமைந்துள்ள இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி சிலிக்கா ஏரி அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வாளிடமாக உள்ள தீவுகளின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டு அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் தென்முனை எவ்வாறு அழைக்கப்படுகிறது இந்திரா முனை என அழைக்கப்படுகிறது அரபிக்கடலில் அமைந்துள்ள இருபத்தி ஏழு லட்சத்தீவு கூட்டங்களில் மனிதர்கள் வாழும் தீவுகள் பதினோரு தீவுகளில் வந்து மனிதர்கள் வந்து வாழ்கிறாங்க மினிக்காய் மற்றும் அமினி தீவு தீவு கூட்டங்களிலே லட்சத்தீவுகள் என பெயர் மாற்றம் செய்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஸோ அரபிக்கடலில் உள்ள லட்சத்தீவு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பெயர் மாற்றம் செய்வதற்கு முன்பாக இந்த லட்சத்தீவுகளோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிக்காய் மற்றும் அமினி தீவு அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டன இரும்பு மேங்கனீஸு தாமிரம் பாக்சைட் மைக்கா குரோமியம் போன்ற கனிம வளம் மிகுந்த பீடபூமி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபகற்ப பீடபூமி இந்த தீபகற்ப பீடபூமியோட தென்பகுதி வந்து தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் வடபகுதி வந்து உயர்நிலங்கள்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துடணும் இந்த வடபகுதியும் தென்பகுதியும் பிரிக்கின்ற மத்திய பகுதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நர்மதை ஆறு பலோட்டிரா வரை சுவையாகவும் ரான் ஆப்காஜ் பகுதியில் உப்புத்தன்மையுடனும் காணப்படும் ஆறு ஸோ ஒரு ஆறு வந்து பலோட்டிரா அப்படிங்கிற இடம் வர நல்லா சுவையாக இருக்குது அதே இது ரான் ஆப்கச் பகுதியில் வந்து உப்புத்தன்மையோட மாறிடுது இந்த ஆறு என்ன ஆறு அப்படின்னு கேட்டிருக்காங்க லூனி ஆறு இது ஆறவள்ளி மலைத்தொடரில் உருவாகின்றது ஸோ ஆறவள்ளி மலைத்தொடரில் உள்ள மிகப்பெரிய ஆறு வந்து ஏற்கனவே நம்ம இந்த கொஸ்டினில் பார்த்தோம்னா லூனி ஆறுன்னு இந்த லூனி ஆறு வந்து சுவையுடனும் இருக்குது ஒரு சில இடங்களில் வந்து உப்புத்தன்மையுடனும் காணப்படுது இந்த காணொலியில் பத்தாவது வகுப்பு புவியியல் பாடப்பகுதியில் உள்ள இந்தியா அமைவிடமும் இயற்கை அமைப்பினும் உள்ள மிக முக்கியமான எண்பத்தி இரண்டு கேள்விகளை பற்றி பார்த்தோம் இந்த எண்பத்தி இரண்டு கேள்விகள் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது தவறுகள் இருந்தது அப்படின்னா அதை கமெண்டில் கொடுங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்